வணக்கம் ஒதுக்கப்பட இருந்த கவியரசர் கண்ணதாசனின் முதல் பாடல் பதிவான கதை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவியரசர் கண்ணதாசன் பல்துறை வித்தகர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் சிறந்த கவிஞர் கதை திரைக்கதை வசனம் எழுதினவர் நடித்தவர் மடை திறந்த பேச்சா மேடையில் பேசக்கூடியவர் அதே மாதிரி அரசியல்வாதி அதையும் தாண்டி அவருக்கு மேலே பாட்டு மேலேயும் ஆசை உண்டு எவ்வளவு ஆசை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவருடைய கவிஞர் பாடலாசிரியருங்கிறதான் நமக்கு முன்னாடி வந்து நினைக்கும் அந்த அளவுக்கு ஆற்றலோட எல்லாத்தையும் படைத்தவர் கவியரசர் கண்ணதாசன் அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் முதல் பாடல் எழுதினார் அது ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வசதியான வியாபாரம் செய்யக்கூடிய வணிக குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் வணிகம் செய்யாமல் படைப்புறதான் தன்னுடைய நோக்கமாக சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டார் அதாவது சின்ன வயசில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு படிக்கும்போது எதையாவது கத்தி கத்தி பாடுவாராம் அதுவும் அன்னைக்கு கிடைச்ச பாட்டுடைய முதல் வரியவே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருந்திருக்க பாடுறப்ப பல ஆச்சிமார்கள் கேட்பாங்களா அவங்க அம்மா என்ன ஆச்சு முத்து ஒரே வரிய மறுபடியும் மறுபடியும் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பாடுறான் அப்படின்பாங்களாம் அந்த ஊரில் அந்த காலக்கட்டத்தில் அவர் பேர் முத்தையா எல்லாரும் செல்லமா முத்து முத்து அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போங்கடி என் புள்ள ஆயிரம் பாட்டுக்கு அடியெடுத்து கொடுப்பான்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா ஆயிரம் பாட்டுக்கு என் பிள்ளை அடித்து அடி எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னது பிற்காலத்தில் நிறைவேறிடுச்சு அதுக்கு கவியரசர் கண்ணதாசன் கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நஞ்சமில்லை அதோட மட்டுமில்லை வீட்டில் உட்காந்து ராத்திரி மண்ணெண்ணெய் விளக்கில் அதாவது அறிக்கை விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாரான் அவங்க அப்பா சொல்லுவாராம் டே மண்ணெண்ணெய் செலவாகும்படா அணைச்சிட்டு படுறா அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஏங்க புள்ள ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கான் விரும்பி நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உற்சாகப்படுத்துவாங்களாம் அந்த தான் திரும்ப திரும்ப அவரை எழுத வச்சிருக்கு திரும்ப திரும்ப சத்தம் போட்டு பாட வச்சிருக்கு பதிமூணு வயசுல அவங்க ஊர்ல உட்காந்து முதல் கவிதை எழுத ஆரம்பிக்கிறார் சிறுகுடல் பட்டியல பதிமூணு வயசுங்கிறது மீசை முளைக்கக்கூடிய வயசு அதே மாதிரி ஆசை முளைக்கக்கூடிய வயசு டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயசுல அவருக்கு கவிதை முளைச்சிருக்கு முதல் கவிதை சிறுகோடுப்பட்டியில் இருக்கக்கூடிய பாப்பாத்தி ஊரணி கரையில் அதிகாலை பொழுதில் உட்கார்ந்து எழுதுறாரு வீணா விடியும் முன் கேட்டது காணாமிர்தம் காதுக்கு இனிமை அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த கவிதையை எழுதுகிறார் அதுக்கு பிறகு கடியாப்பட்டியில் வேலை பார்க்குறாரு அதுக்கு பிறகு சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு அதுக்கு பிறகு நிலையான ஒரு இடம் எங்கே அமையுது அப்படின்னா மாடர்ன் தேட்டர்ஸ் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் சினிமா எடுக்கிறது மட்டுமில்ல மாடர்ன் தேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் பத்திரிகையும் நடத்திக்கிட்டு இருக்கார் சண்டமாரதம் அப்படின்னு பேரு அந்த சண்டமாரதம் பத்திரிக்கையில முதல் முதலா வேலைக்கு சேர்றாரு மாச சம்பளம் தொண்ணூறு ரூபா இந்த தொண்ணூறுரூவா சம்பளத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா பல விஷயங்களை எழுதுறாரு எழுதுனா கூட அவர் எழுதுறதெல்லாம் பிரசுரமாகலை அதுக்கு உள்ளே பல பேர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஓரளவுக்கு மேலே நெடுஞ்சலியனுடைய கட்டுரை ஒன்றை பதிப்பிக்கலாம் பிரசரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உள்ளக்குள்ளே போட முடியாது அப்படிங்கிறாங்க சே நமக்கு பிடிக்காத இந்த வேலை எதுக்கு நம்மளை எங்கே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உடனே வந்து ரிசிக்னேஷன் லெட்டர் கொண்டு டிஆர் சுந்தரத்தை டேபிளுக்கு போகுது கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு இதில் பார்க்க வேலை பார்க்க விருப்பம் இல்லை நான் வந்து நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு டிஆர் சுந்தரன் சொல்கிறார் அந்த இங்கே தானே வேலை பார்க்கல பேசாமல் வந்துட்டு நீங்கள் சினிமா பக்கம் பாரு கதை திரைக்கதை எழுதுகிற பக்கம் போ அப்படிங்கிறாரு இவருக்கு கொஞ்சம் கூடுதலான மகிழ்ச்சி ஏன் அதானவருடைய விருப்பம் அப்படின்ட்டு அங்கே போகிறார் அதே தொண்ணூறுவா சம்பளம் தான் இப்போ அங்கே போய் எழுதுனா இவர் நிறையா கதை எழுதுகிறாரு திரைக்கதை எழுதுகிறாரு வசனம் எழுதுறாரு எதுவுமே டிஆர் சுந்தரன் டேபிளுக்கு போகலை எல்லாம் தொட்டிக்கு தான் போகுது ஒரு அளவுக்கு மேலே பார்க்குறாரு என்னடா எது எழுதுனாலும் நம்ம எழுதுறது போக மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்பவும் ஒரு ரிசிகுலேஷன் லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறாரு எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன ஆகுன்னா நீ கொண்டு வந்து லெட்டராக கொடுக்குற பேசாமல் விளம்பர பிரிவில் வேலை பாரு அப்படிங்கிறார் விளம்பர பிரிவுக்கு வேண்டா வெறுப்பாக போகிறார் எனக்கு பிடிக்கல ஏன் தெரியும் புலி போய் புல்லை போட்டால் சாப்பிடுமா வேணாம் இந்த வேலையை வேணாம் நினச்சி மனசில் ஒரு விரக்தி இருக்குது ஏன் அப்படின்னா அவருடைய நண்பர்கள்லாம் பல பேர் வளர்ந்துட்டாங்க மனசுல பெரிய விரக்தி இவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்ம இன்னும் வளரலையே முகம் மாதிரி ஒரு இடத்துக்கு வரல எப்ப இருபத்தோரு வயசுல நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற வகையில் யோசனையில் மாடுந்த ட்ரெஸ்ஸில் வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணி ரயில் ஏறுறாரு ரயில் ஏறி போய்கிட்டே இருக்காரு மனசுக்குள்ள பலவிதமான சஞ்சலங்கள் என்னடா வாழ்க்கை இது இன்னும் ஒரு சரியான இடம் நமக்கு அமையல பாடலா கவிதையா எழுத்தா என்னன்னே தெரியலன்னுட்டு மனசுல சஞ்சலத்தோட போய்கிட்டே இருக்கார் போகும்போது ஈரோட்ல அந்த ரயில் நிற்குது நின்று அதில் ஒருத்தர் ஏறுறாரு கூடவே ஒரு பொண்ணு கண்ணு தெரியாத பொண்ணு ஏறுது அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடுது என்ன பாட்டு அப்படின்னா பழைய மங்கம்மா சபதம் படத்தில் வரக்கூடிய சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு இவருக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை கேட்டவுடனே இவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் சஞ்சலம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறாரு அதோட அந்த பாட்டு பாடின அந்த சிறுமிக்கு ஒரு ரூபா எடுத்து போடுறார் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தனக்கு சாப்பாட்டுக்கு சிரமப்பட்ட காலகட்டத்தில் அந்த மனுஷன் ஒரு ஊர் ரூபா அந்த பொண்ணுக்கு பாடின பொண்ணுக்கு போட்டிருக்காரு போட்டுட்டு இந்த பாட்டு கொடுத்த தெம்பில் போயிட்டு அதே தெம்பில் கோயம்புத்தூரில் இறங்குறாரு கோயம்புத்தூரில் சென்ட்ரல் ஸ்டுடியோ சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே அவருடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் வீடு இருக்குது அண்ணன் வீட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிட்டு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு அங்கே கண்ணியின் காதலி அப்படிங்கிற படத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இயக்கம் கே ராம்நாத் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அந்த படத்தில் தான் மெல்லிசிமனர் எம்எஸ் விஸ்வநாதன் உதவி இயக்குனராகவும் இருக்கார் இப்போ அங்கே போய் போனால் சென்ட்ரல் ஸ்டுடியோ ஜே 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 ஜென் இருக்குது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அங்கே இருக்குது ஒரு துண்டு சீட்டை அவருக்கு வேண்டிய நபர்கிட்ட கொடுக்கறார் கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க கதை எழுதுவேன் திரைக்கதை எழுதுவேன் வசனம் எழுதுவேன் அப்படிங்கிறார் அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு பாட்டு எழுத தெரியுமா அப்படிங்கிறாங்க கேட்ட உடனே ஓ எழுதுவனே அப்படிங்கிறார் ஏன் இவருக்கு பாட்டு எழுத தெரியும் எழுதுவனே அப்படின்ட்டு சரின்னு உடனே கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போனா அங்கே இயக்குனர் கே ராம்நாத் இருக்கார் கே ராம்நாத் பார்த்துட்டு சரி ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் பாட்டு எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தன்னுடைய தோழிக்கு ஆண்வேஷம் போட்டுக்கிட்டு அவளுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்கிறது மாதிரியான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சூழலை சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ எழுதிக்கிட்டு வாங்க சாயங்காலமோ இல்லை நாளைக்கோ இசையமைப்பாளரோட உட்காந்து மெட்டை சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் இப்போ கவியரசர் கண்ணதாசனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஏன் முதல் பாடல் எழுத போகிற சினிமாவில் நம்ம இத்தனை நாள் நமக்கு இருந்த மன அழுத்தம் குறையுது அதுவும் ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுனா அப்படின்ன உடனே துள்ளி குதிச்சு மான்குட்டி மாதிரி ஓடியார் இப்படியே அந்த வெளியில் வந்து ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சுட்டு கடக்கடை கடந்து உட்காந்து பாட்டு எழுதுறாரு கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டை எழுதுறாரு இந்த பாட்டை எழுதி முடிச்சு கடை எழுதி முடிச்சுட்டாரு எழுதி முடிச்சா மனசுக்குள்ள இருந்த அந்த பாரமெல்லாம் ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா தான் மனசுக்குள்ள இருந்த அழுத்தம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பாட்டுக்கு எழுதுறாரு இன்னொன்று தன்னுடைய மனசுக்கு தானே ஆறுதல் சொல்றது மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும் முழுசா அந்த பாட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கஷ்டப்படாமல் எதுவும் கைக்கு வராது அப்படின்லாம் வரிகள் போட்டிருப்பாரு எழுதிக்கிட்டு போனால் இந்த பாட்டை கே ராம்நாத் பார்க்குறாரு பார்த்துட்டு ஆகா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்களே மகிழ்ச்சி இப்போ இசையமைப்பாளர் வந்துடுவார் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாப்புலராக இருந்த இயக்குனர் எஸ் ஏஎஸ்ஏ சாமி வர்றார் வந்து பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறாரு கே ராம்நாத்துக்கிட்ட இல்லை ஒரு புதுப்பையன் பாட்டு எழுதியிருக்காரு அதான் பாட்டை இருக்கேன் அப்படிங்கிறார் உடனே ஏசி சாமி என்ன பண்றாரு அப்படின்னா என்னது ரெக்ரூட்டுகள்லாம் வச்சு பாட்டு எழுதிக்கிட்டு கவிராயரை வர சொன்னால் பாட்டை நல்லா எழுதி தந்துட போறாரு அப்படிங்கிறார் கவியரசர் கண்ணதாசனுக்கு ரொம்பவே பயம் ஏன் அன்னைக்கு அவர் முத்தையாவா இருந்து கண்ணதாசனாக மாறினவர் இந்த காலகட்டத்தில் முதல் பாட்டு வருது அந்த நேரத்துல இருந்தால் மண்ணலி அழிப்போட நினைக்கிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி விடபடத்துக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்ப யார் கவிராயர் அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப புகழ் உச்சியில் இருந்த உடுமலை நாராயண கவி இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனா ஏஎஸ் ஏ சாமி போறாரு போன பிறகு கவியரசர் கண்ணதாசன்ட்ட கே ராம்நாத் சொல்றாரு நீங்க ஒன்றும் கவலைப்படாதிய ஒன்றும் பயப்படாதிய நான் தான் இயக்குனர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு இவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு அப்பாடா முதல் பாட்டு தப்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தெம்பு வந்துருச்சு தெம்பு வர்ற நேரத்தில் அந்த வசனகர்த்தா டி சுந்தரம் உள்ளே வர்றாரு உள்ளே வந்துட்டு பாட்டை இப்போ நான் பாட்டை முதல்ல கேட்டேங்க வரிகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இவரே எல்லா பாட்டையும் எழுத சொல்லலாம் அப்படிங்கிறாரு இவர் நினச்சிட்டாரு அப்பாடா நம்ம பாட்டுக்கு முழுசாக அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் திரும்ப இன்னொரு சூழலை சொல்கிறாரு கே ராம்நாத் சொல்லி இந்த பாட்டுக்கு இதுக்கான சூழலை எழுதிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி அங்கேயே உட்காந்து கடகட கடகடன்னு இன்னொரு பாட்டையும் எழுதி கொடுத்துட்டாரு எழுதி இப்போ ரெண்டு பாட்டாச்சு அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்ற லவீகீக விஷயங்கள்லாம் நீங்கள் கிட்ட பேசிடுங்க அப்படிங்கிறாரு வெங்கடசாமி தான் மேனேஜர் வெங்கடசாமி என்ன சொல்கிறாரு ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறாரு இவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஏன் ஒரு மாசச்சம்பழமே மடந்த தேட்ரெஸ்ன்னு வெறும் தான் ஒரு பாட்டுக்கு நூறுரூவா அப்போ ரெண்டு பாட்டு எழுதிட்டோம் ரெண்டு பாட்டுக்கு இரநூறுவா அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட மகிழ்ச்சி ரெண்டு பாடலும் பதிவாகுது அந்த முதல் பாடலை கே வி ஜானகி பாடுறாங்க

தந்தி வருது இவருக்கு தந்தி எங்கேருந்து வருது அப்படின்னா மாடன் தேட்ரஸ்லேருந்து வருது இவர் உடனே சந்தோஷமாக போகிறார் அங்கேயும் பாட்டு தான் கூப்பிட்றாங்க போல இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கே வி ஜானகி இந்த பாட்டுடைய வடிவத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு மாடன் தேட்ரஸில் சொல்ல ஒருவேளை அதுக்கு தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு அங்கே போக அங்கே போனால் ஒரு நகைச்சுவை போய் நீங்கள் எழுதுணும் அப்படின்னு இருக்காங்க ஆளை ஒழுங்க சாமின்ட்டு திரும்ப மறுபடியும் சென்ட்ரல் ஸ்டூடியோவுக்கு வர்றாரு வந்துட்டு இங்கே இன்னொரு மூணு பாட்டு எழுதுறாரு இப்ப மாதம் தொண்ணூறு ரூபா சம்பளம் வாங்கினவருக்கு அஞ்சு பாட்டுக்கு ஐநூறு ரூபா வந்துருச்சு இன்னொன்று அவருக்கு மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படிங்கிற அங்கீகாரமும் அது ஒரு படத்துலேயே கிடைச்சிருச்சு அஞ்சு பாட்டுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி மூணு ஆண்டுகள் வரிசையா பாடல்கள் எழுதி தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சுக துக்கம் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு கவிஞனாக மாறிட்டார் அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய மனித தெய்வம் வணங்கினவர் யார் தெரியுமா கே ராம்நாத் யார் அந்த ராம்நாத் அப்படின்னா இவருக்கு இந்த முதல் வாய்ப்பு கொடுத்தாரே கண்ணியின் காதலி படத்துடைய இயக்குனர் அவர்தான் என்ன சொல்றாரு கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அவரை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்து இருந்திருந்தேன் ஒருவேளை அவர் இந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நான் எப்படி ஆயிருப்பேன் என்ன ஆகிருப்பேன் அப்படின்னு தெரியாது அந்த பாடல் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட எனக்கு மடைங்கிற அந்த இடத்த திறந்து விட்டது அந்த பாடல் தான் அவர் அந்த வகையில் நான் வணங்கக்கூடிய மனித தெய்வம் கே ராம்நாத் அப்படின்னு சொல்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அந்த வகையில் ஒதுக்கப்பட இருந்த இந்த பாடலை அவருக்கு பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் இயக்குனர் கே ராம்நாத் அந்த வகையில் இதை பற்றி பேசியமைக்கு வருகிறேன் என்று வேறு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்